வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். முகவை சங்கமம் 6வது புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். ராமநாதபுரம் ராஜா மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கலை இலக்கிய ஆர்வலர்கள் சங்கம் இணைந்து நடத்தும் முகவை சங்கமம் 6வது புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுசந்திரன் தலைமையில் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம், ராமநாதபுரம் இளைய மன்னர் நாகேந்திர சேதுபதி, மாவட்ட வருவாய் அலுவலர் கோவிந்தராஜுலு மற்றும் கோட்டாட்சியர் பாபு மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொள்ள மாவட்ட ஆட்சியர் புத்தக திருவிழாவில் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். மாணவர்களின் பரதம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், பொய்க்கால் குதிரை ஆகிய நடனங்களும் இசையும் வரவேற்பு நடனங்களாக இசைக்கப்பட்டது. இந்த புத்தக திருவிழாவில் 140 புத்தக மையங்கள் செயல்படுகிறது. அது தவிர சித்த மூலிகை நிலையம் மற்றும் இயற்கை உணவு பூங்கா, பெண்கள் சுய உதவிக்குழுக்களின் உற்பத்தியாகும் பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்களின் ஓவிய கண்காட்சியும் ஆகியவையும் அமைக்கப்பட்டுள்ளது. சென்ற ஆண்டு நடைபெற்ற புத்தக திருவிழாவில் சுமார் 5 கோடி அளவில் புத்தகங்கள் விற்பனையாகி உள்ளதாகவும் இந்த ஆண்டு அதைவிட கூடுதலாக நடைபெறும் எனவும் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுசந்திரன் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம், ராமநாதபுரம் இளைய மன்னர் நாகேந்திர சேதுபதி, ராமநாதபுரம் நகராட்சி தலைவர் கார்மேகம், துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பு உரை நிகழ்த்தினர். வணக்கம். பேக் லைட் வரும்ல. Thank you.
மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை வருகிறவர்களை நான் வரவேற்கின்றேன். இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற மேடையில் வீட்டுக்கு சென்னையிலிருந்து நம்முடைய ராமநாதபுரத்துக்கு வருவதற்கான பயணத்திற்கான பணம் அவரிடத்தில் இல்லை. அப்பொழுது ஐஐடி மாணவராக சிறந்த மாணவராக இருக்கின்ற காரணத்தினால் அந்த ஐஐடியில் ஒரு சிறந்த அறிவாளி ஸ்காலர் பேராசிரியர் லட்சுமண செட்டியார் என்பவர் அவர் கையால் ஒரு கையொப்பமிட்டு ஒரு புத்தகத்தை நம்முடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு தந்திருக்கின்றார். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு வேலசிட்டி. வேலாசிட்டிங்கிற தலைப்பில் கொடுக்கப்பட்ட அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அந்த நூல் மார்க்கெட்டில் ஒரு புத்தக பழைய புத்தகத்தை பெறக்கூடிய அந்த மார்க்கெட்டில் இதை கொடுத்துவிட்டு நான் என்னுடைய சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும், என்னுடைய பேரோர் பெற்றோர்களை பார்க்க வேண்டும், இந்த புத்தகத்தை வைத்து கொண்டு எனக்கு பணம் தருங்கள் என்று சொல்லுகிற பொழுது பழைய புத்தகத்தை வாங்கக்கூடிய அந்த புத்தகத்தினுடைய கடைக்காரர் நிலைய உரிமையாளர் சொல்கிறார், உள்ளே திரும்பி பார்த்துவிட்டு லட்சுமண முதலியார் என்பவர் உங்களுக்கு தெரியுமா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்காலர், ஒரு அறிவாளி, அவர் கையொப்பம் கொடுத்த புத்தகத்தை நீங்கள் தருகிறீர்கள் என்று சொல்லுகிற பொழுது இவர் என்னுடைய பெற்றோர்களை நான் பார்க்க வேண்டும். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அங்கிருந்து நம்முடைய ராமநாதபுரத்துக்கு வந்து தன்னுடைய பெற்றோர்களை சந்தித்து பெற்றோர்கள் நலமாக இருக்கிற பொழுது தான் கொடுத்து வந்த புத்தகத்தை பற்றி நினைத்துக் கொண்டே இருக்கிறார். அப்பொழுது ஒரு ஐஐடி மாணவர் மீண்டும் சென்னை சென்று பேசுறதுக்கும் பழகுறதுக்குமான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ அது எல்லாருமே போன வருஷம் என்னுடைய ஆர்கனைசேஸ் சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 5 கோடி மதிப்பீட்டுக்கான புக்ஸ் இங்கே செலவாக வாங்கியிருக்கு நிறைய பேர். ஸோ அதுலேருந்தே பார்க்க முடியும், ஒரு சில குழந்தைகள் வரும்போது 100 ரூபா கொண்டு வருவாங்க, இல்லை 200 ரூபா கொண்டு வருவாங்க, ஒரு சில பேர் 50 ரூபா கொண்டு வராங்க. எப்படி இருந்தாலும் அவங்க திருப்பி போகும்போது நீங்கள் பார்த்தா போதும் எல்லாருமே கையில் ஒரு புக்ஸ் சின்ன புக்காக இருக்கு. ஸோ இந்த பழக்கம் உருவாக்குறதுக்கு தான் அரசு இப்போ இந்த மாதிரி ஒரு புத்தக திருவிழா கொண்டு வந்திருக்கு. ஸோ மறைந்து ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் இந்த பரிசினை வழங்கி கௌரவிப்பார்கள்.